Hi viewers, இன்னைக்கு நம்ம போலீஸ் ஆர்மில யூஸ் பண்ணக்கூடிய சில அமேசிங்கான கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். HTD Hunter Wolf பாக்குறதுக்கு மினி டேங்க் மாதிரி இருக்க அந்த கேஜெட் பாத்தீங்கன்னா ஆர்மில யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே முக்கியமான கேஜெட் கூட சொல்லலாம். இது அமெரிக்கால இருக்க ஹஸ்டி குளோபல் என்ற கம்பெனி தான். இது சோல்ஜருக்கு ரொம்ப யூஸ் ஆன ஒன்னாவும் அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிபிகேஷனோட உருவாக்கியிருக்காங்க. இந்த வண்டியில பாத்தினா 6 டயர்ஸ் வரைக்கும் இருக்கு. இந்த டயர்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான ரோட்லயும் அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா காடுகள்ல இருக்கிற செங்குத்தான மற்றும் கரடுமோடான ரோட்ல கூட அசால்ட்டா போற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1200 கிலோ இருக்கிற ஆர்மி எக்யூப்மெண்ட் கூட இதுல வச்சு 120 மணி நேரம் வரைக்கும் கூட இதுங்கிற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கேஜெட் ஆர்மில யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பல டைம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். இப்படி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 6 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற நேரத்துல 23 மணி நேரத்துக்குள்ள 100 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகுமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்க சோல்ஜர்ஸ் காட்டு பகுதியில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். லிஃப்ட் ஏர்கிராஃப்ட் ஹெக்ஸா இந்த கேஜெட் பாக்குறதுக்கு ஒரு ட்ரோன் மாதிரியா இருக்கும். ஆனா இது ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குட்டி சைஸ் விமானம் கூட சொல்லலாம். இதை பல வருஷத்துக்கு முன்னாடி லிஃப்ட் ஏர்கிராஃப்ட் என்ற கம்பெனி தான் உருவாக்கி வந்திருக்காங்க. இப்போ என்னதான் டெக்னாலஜியான ட்ரோன்ஸ் வந்தாலுமே கூட இந்த ஏர்கிராஃப்டோட டிசைன் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அது பாக்குறது ரொம்ப அழகாகவும் தூரத்தில் பார்க்கும்போது ஒரு மினி ட்ரோன் மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரோனை சுத்தியுமே 18 மோட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்கு சேஃப்டியா இருக்கிறதுக்காக ப்ரொப்பலர்ஸ் வச்சு உருவாக்கி வந்திருக்காங்க. இந்த ட்ரோனோட லோயர் பார்ட்டு தான் தரையில் இறங்கும்போது ரொம்ப சேஃபா இருக்க முக்கியமான ஒன்னா இருக்கு. அது மட்டும் இந்த ட்ரோனை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இது ஒரு கண்ட்ரோல் ஜாஸ்டிக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தா ஆட்டோ பைலட் மூடும் கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் கம்மியா இருக்கணும்ன்றதுக்காகவே கார்பன் ஃபைபர் வச்சு உருவாக்கி வந்திருக்காங்க. அதனால இதோட வெயிட் பார்த்தா 196 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல 110 கிலோ இருக்கிற ஒருத்தரையோ இல்லைனா ஏதாவது பொருளை கூட வச்சோம்னா 10 to 15 நிமிஷம் வரைக்கும் கூட பறக்கும். இது தூரத்தில் இருக்கக்கூடிய எனிமை கண்காணிக்கிறதுக்காக பெரும்பாலும் யூஸ் பண்றதா சொல்றாங்க. பஜினா ரைட் இந்த பஜினா ரைட் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேஜெட் கூட சொல்லலாம். இது எதுக்காக போலீஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது கலவரமானாலோ இல்லைன்னா ஆர்ப்பாட்டங்கள் இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதோட சீல் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து 100 இடத்துக்கு நகரக்கூடிய வகையிலும் அதே நேரத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த அளவுக்கு இதோட வெயிட் பார்த்தோம்னா 3 டன் வரைக்கும் இருக்கும். இது கூடவே மினி பீரங்கும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தாக்க வரங்கிட்ட சேஃப்டியாகவும் அதே நேரத்தில் நம்ம வெரைட்டி அடிக்கவும் முடியும். இந்த சீல்டோட அகலம் பார்த்தோம்னா 4.5 மீட்டரும் இதோட நீளம் பார்த்தோன்னா 7.5 மீட்டரும் அதுக்கு மேலே தேவைப்படலுமே கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு ஹைட் 5 மீட்டர் அளவு கூட லிஃப்ட் பண்ணிக்க முடியும். இதை வச்சு எந்த ஒரு வண்டி அதை தாண்டி போக முடியாத அளவுக்கு கூட ரோடை பிளாக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சீல்டுன்னு கூட சொல்கிறாங்க. இதில் இருக்க 2 குழாய்கள் மூலமும் தண்ணியை ஃபோர்ஸ் அடித்து துரத்தி அடிக்கவும் முடியும். அந்தளவுக்கு இதில் பவர்ஃபுல்லான வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டியன் எஸ் இது கேஜெட் ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ரோபோன்னு கூட சொல்லலாம். இதை டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பாம்பு மாதிரியோ இல்லைன்னா புழுவு மாதிரியோ இருக்கும். பார்க்கறதுக்கு இப்படிக்கு அந்த ரோபோ யூஸ் பண்ணி தான் சின்ன சின்ன பொந்துக்குள்ளையோ இல்லைனா ஆள் போக முடியாத அளவுக்கு இருக்கிற இடத்துலயோ கூட இதை வச்சுதான் சில மிஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்களாம். இதில் பார்த்தனா ரொம்பவே கிளாரிட்டியான ஹெச்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு 360 ஆங்கிள் வரைக்கும் கூட வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் இருக்க சென்சார் மூலமாக யாராவது தூரத்தில் இருந்தாலோ இல்லைனா ஏதாவது பாம்பு இருந்துச்சுன்னா ஈஸியாக டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருமா. DDR3 பார்க்கறதுக்கு குட்டி சைஸ் கார் மாதிரி இருக்கிற கேஜெட் பார்த்தோன்னா போலீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு கேஜெட். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்களாம். இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா மக்களை கண்காணிக்கிறதுக்காகவும் 20 நேரங்கள் ரொம்ப ஆபத்தான இடங்களில் கூட ரோந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ரோந்து பணியில் ஈடுபட்டு மக்களை பாதுகாக்கிறதால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற ஒருக்கு மேலே கவனம் செலுத்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே மக்களோட ஃப்ரெண்ட்லியாகவும் அதே நேரத்தில் ரோந்து போயிட்டு இருக்கும்போது எந்த கலவணி பேரை துரத்தி வந்தாலுமே கூட பயப்படாமல் ஹெல்ப்னு கத்துனாலோ அதில் இருக்கிற சைரன் போலீஸ் லைட் ஆன் ஆகிடும். அதே நேரத்தில் அந்த ரோபோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி அந்த கலவணி பேரை கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணிடும். இதில் இருக்க சென்சார் மூலமாக குறுக்கு ஏதாவது வண்டி வந்தாலுமே கூட அதை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது நோ பார்க்கிங் கார் நிறுத்தினாலோ இல்லைன்னா ஏதாவது டவுட் வர மாதிரி பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடும். அதே நேரத்தில் தேடப்பட்டு வர கிரிமினல்ஸை பார்த்தா கூட டக்குன்னு கண்டுபிடிச்சி அவர் இருக்கிற இடத்துல லொக்கேஷன் போலீஸ்க்கு அனுப்பிடுமா. சொல்லப்போனால் அந்த DDR3 இருந்தால் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. ஸ்கைவால் 100 இந்த ஸ்கைவால பிரிட்டிஷ் கம்பெனியான ஓப்பன் ஒர்க் தான் உருவாக்கியிருக்காங்க. இதை வச்சு மனிதர்கள் அட்டாக் பண்ணுறதுக்குலாம் உருவாக்கலாம் அப்படின்னும் இது எனிமிஸோட ட்ரோன்ஸை கைப்பற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்கைவால் 100 வச்சு ஏதாவது ஆப்போனட்டோட ட்ரோன் வரும்போது ஷூட் பண்ணனா அந்த புல்லட்லேருந்து வர வலைகள் மூலமாக அந்த ட்ரோன் பறக்க முடியாமல் அதோட வலைக்குள்ள மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் இருக்க பேர சூட் அந்த ட்ரோனை டேமேஜ் ஆகாத மாதிரி கீழே கொண்டு வந்துடும். அதே நேரத்தில் அந்த ஸ்கைவாலில் நம்ம ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த கேஜெட்டோட வெயிட் பார்த்தோன்னா 10 கிலோ வரைக்கும் இருக்கும்.
இந்த ஸ்கைவால வச்சு 100 meter ட்ரோன்ஸ கூட ஈஸி அட்டாக் பண்ண முடியும். அதே நேரத்தோட பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு 200-300 meter வரைக்கும் கூட ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகே யூவர்ஸ், நீங்கள் பார்த்த மிலிட்ரி கேஜெட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாத்திருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோ நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.